நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதல் ரொம்ப அழகான வசம் ஏசாயின் புத்தகம் 46:3-4 வசனங்கள் ரொம்ப அழகான வசனம். நீ உன் தாயின் கர்ப்பத்தில் உருவான போதே நான் உன்னை ஏந்தி, உன் தாயின் வயிற்றில் நீ உருவான போதே நான் உன்னை தாங்கினேன். உன் முதிர் வயது மட்டும் நான் உன்னை ஏந்துவேன், உன் நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன். நான் சொன்ன ஆண்டவர், நானே அப்படி செய்தேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். நான் இனிமேலும் ஏதோ கொஞ்ச காலம் தாங்கிட்டு ஏந்திட்டு விட்டுட போகிறதில்ல, நான் இனிமேலும் உன்னை சுமப்பேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் யாரும் வருத்தத்தில் சோகத்தில் இருக்கக்கூடாது, ஆண்டவர் காப்பவர். இன்றைக்கி நம்மளுடைய கர்த்தர் நல்லவர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டு, அருமையான ஆண்டவருடைய போதகர் பாஸ்டர் சத்யா அவங்க வந்திருக்காங்க. கேஜிஎஃப்ல இருந்து கோலார் தங்கவையில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரினிட்டி பிலீவர்ஸ் அசம்பிளி அப்படிங்கிற சபையை ஆரம்பித்த குடும்பத்தோடு தன்னுடைய அருமையான மனைவி உமா சத்யா அவங்களோட இணைந்து அருமையான ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறாரு. எல்லாவற்றுக்கு மேலே எனக்கு அவர் மீது ஒரு தனிப்பெரும் மரியாதை என்னென்னா, அவர் வந்து இந்தியன் ஆர்மியில் சோல்ஜராக, அதாவது இன்ஜினியரிங் அந்த பிரிவில் சோல்ஜராக பணியாற்றியவர், நாட்டை காக்கும் பணியை செய்த அருமையான அந்த இளைஞர் வந்து இன்றைக்கி ஆத்மாவை மீட்கும் பணியை, நாட்டை காக்கும் பணி மிகப்பெரும் மரியாதைக்குரியது, ஆனால் அதைவிட ரொம்ப முக்கியமான ஒரு பணி வந்து அழிந்து போகிற ஆத்மாக்களை காக்கிற ஒரு பணியை வந்து அழகாக செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ வாங்க நேர்களே நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம் பாஸ்டர். ப்ரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் உமா. அண்ட் குட்டி பாப்பா பேர் என்ன? குட்டி பாப்பா கேசியா. ஓகே கேசியா, என்ன படிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். சந்தோஷம். ஸோ ஊரில் இருந்து இதுக்காக எங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு வந்தது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ முதல் முறையாக நான் நினைக்கிறேன் என்னுடைய நிகழ்ச்சியில் இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ண ஒருத்தரை வந்து நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதற்கு உங்களுக்கு என்னுடைய செல்யூட். ஸோ அது என்ன மாதிரியான ஒரு பணி நம்ம பேசுவோம். அதற்கு முன்னாடி உங்களுடைய சின்ன வயசு வாழ்க்கை பாருங்க. நான் பிறந்தது ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில். சரி, நான் பிறந்தேன். எங்கே பிறந்த குழந்தைங்க? எந்த ஊரில்? கோலார் தங்கவயல், கேஜிஎஃப்ல. சரி. என்னுடைய பூர்வீகம்லாம் தமிழ்நாடு அரக்கோணம் பகுதியில், தாத்தா காலத்திலிருந்து. அதுக்கு பிறகு கோலார் தங்க சுரங்க வேலைக்காக என்னுடைய தகப்பனார் வந்து இதுக்கு வந்துட்டாருங்க. அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போது அந்த இடத்துல தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். என்னுடைய குடும்பம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு அறியாத ஒரு குடும்பம். சரி. கடவுள் இல்ல அப்படி, கடவுள் மறுப்பு கொள்கையாளர் கிடையாது. கடவுள்னாலே பிடிக்காது, கடவுளே இல்ல. இல்ல, கடவுள் பத்தி சொன்னா கோபம் வரும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்தேன். அதுக்கு பிறகு அப்பா தான் அப்படி இருந்தாங்களா? அம்மாவுமா? அப்பா அப்படி இருந்தாங்க. அம்மா வந்து ஒரு பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவங்க. அவங்களும் சபைக்கு போக மாட்டாங்க. கிறிஸ்டியன் ஃபேமிலில இருந்து வந்தோம், அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை, போக சபைக்கு போக மாட்டாங்க. சரி. அப்பா இப்படி இருக்கிறதுனால அவங்களும் அவங்க அவரோட கூட இணைஞ்சிட்டாங்க. ஸோ அப்படி வாழ்ந்துகிட்டு. எத்தனை பிள்ளைங்க நீங்க? நாங்கள் வந்து என்னுடைய அண்ணன் ஒருத்தர், அக்கா ஒருத்தர், தம்பி, மொத்தம் 4 பேருங்கண்ணா. 4 பேர். ஆமாம். சின்ன வயசில் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஆனால் நல்ல மனுஷரா அப்பா? அப்பா நல்ல ஒரு மனிதருங்க, ஆனால் எந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனுஷன். மற்றபடி அவர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். குறிப்பிட்ட கட்சியில் அவர் சிஐடியூன்ற யூனியனில் செக்ரட்டரியாக இருந்தார். அப்படி வாழ்ந்திருந்த மனுஷன். சரி. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் நம்பிக்கை இல்லாத வாழ்ந்தேன். ஆனால் ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆரம்பம் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜே பயங்கரமான சண்டை, கோவக்கார மனுஷனா. பிகினிங் பார்த்தாக்கா பார்க்கும் படிப்பீங்களா? படிப்புன்றது சுத்தமாக வராதுங்க. லாஸ்ட் பெஞ்சு தான் படிப்பில், கடைசி பெஞ்சு. ஸ்கூலுக்கு போகிறது கம்மி, போகாது தான் அதிகம். ஓகே. ஸோ அப்படி இருந்து சின்ன வயசுலேருந்தே அந்த ஆண்டவருடைய பயம் இல்லாததுனால என்னுடைய லைஃபை வேறு மாதிரி மாறிப்போச்சு. ஆனால் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி தெரியுவேன். ஓகே. செய்கிறது அத்தனையுமே இல்லை. அப்படி என்ன தான் செய்வீங்க? எல்லா தீய பழக்கத்திலும் நான் போயிடுவோங்க. தீய பழக்கன்றது ஆனால் நேரடியாக நான் செய்கிறத விட மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குவேன். நான் செய்ய மாட்டேன், என்ன காப்பாற்றிக்குவேன். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அநேகரை கெடுக்கிற வழியில் தான் இருந்தது.
ஓகே அப்படிப்பட்ட ஒரு லைஃப் சின்ன வயசுல அந்த மாதிரி சின்ன வயசுல எல்லாமே அப்படி இருந்துச்சு. படிச்சு ஒரு ஆள் ஆகணும் அப்படி எல்லாம் எண்ணம் இல்லையா? படிப்புன்றது வீட்டுல ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க நம்ம போயிட்டு வரணும் அவ்வளவுதானே தவிர படிச்சு ஒரு பெரிய ஆளாகணும்ன்ற ஒரு எண்ணமும் எதுவும் இருந்தது இல்லை. எதுவும் இல்லை. கடவுள் பயமும் இல்லவே இல்லைங்க. சுத்த வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆமாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கு பிறகு நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது ரொம்ப கஷ்டத்தோடு பாஸ் ஆனாங்க. பாஸ் பண்ணி? ஆமா பாஸ் பண்ணிட்டேங்க. கரெக்டான மார்க்ல எடுத்து லாஸ்ட் மார்க் எது இருக்குதோ லாஸ்ட்ல இருந்த ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டேங்க. அதுக்கு பிறகு நான் அங்க இருந்தா உண்மையா இருக்க முடியாது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க என்னோட கூட. ஒரு ரவுடிசம் மாதிரி இருந்தவங்க அந்த அளவுக்கு அடித்தடி எல்லாம் ரொம்ப இன்வால்மெண்ட்ஸ் அதிகம். அதுக்கு பிறகு என்ன முடிவு பண்ணனா அந்த மாதிரி நம்ம இருந்தா லைஃப் இருக்காது அவ்வளவுதான். எல்லாரும் இறந்த மாதிரி நம்மளையும் அந்த அளவுக்கு இருந்ததுங்க. இளமையிலேயே நான் இருந்திருக்க முடியாது. அதுக்கு பிறகு இந்தியன் ஆர்மிக்கு நம்ம போயிருவோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு மாறுதல் இல்ல. அது ரொம்ப டிசிப்ளின்டா இருக்க வேண்டிய ஒரு இடம். ஆமா. அது எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க? எதுக்கு தேர்ந்தெடுத்தேன்? நான் உயிரோடு இருக்கிறேன்னா எனக்கு வேற வழி இல்லை. தப்பிச்சு எங்கேயாச்சும் போயிடணும். ஓகே. நம்ம ஊர்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம நண்பர்கள் நடந்ததுதான் நமக்கு நடக்கும். அதனால நம்ம போயிட்டா நல்லது அப்படின்ற மாதிரிதான் நான் அங்கிருந்து தேர்வானீங்களா? அதுக்கு போன உடனே நான் செலெக்ஷன் ஆயிட்டேங்க. ஆர்மியில செலக்ட் ஆயிட்டேன். அதுக்கான தகுதிகள் எனக்கு இருந்துச்சு. அப்பெல்லாம் 10th ஜஸ்ட் பாஸ் இருந்தாலே மிலிட்டரியில எடுத்துருவாங்க. சரி. அப்போ செலக்ட் பண்ண போது எனக்கு MEG மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் ராணுவத்துல ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ற அந்த செக்ஷன்ல எனக்கு வேலை கிடைச்சது. 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு பிறகு எங்களை வேற இடத்துக்கு போஸ்டிங் அனுப்புவாங்க. எங்க போஸ்ட் பண்ணாங்க? முதல் போஸ்டிங் எனக்கு வந்தது எங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர். அப்பா. ஜம்மு காஷ்மீர்ல பார்டர்ல முதல் எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. அந்த இடத்துல நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது என்ன மாதிரியான வேலை உங்களுடைய குறிப்பிட்ட வேலை? என்னுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த இன்ஜினியரிங்ல இருக்கிறதுனால பங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன்னா பதுங்கு குழி. பார்டர்ல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு அவங்களுக்கான பதுங்கு குழிய செஞ்சு வச்சிருப்பாங்க. வீடு மாதிரி பண்ணிட்டு மனுஷர் இருக்கிறது தெரியாம நம்ம அந்த நாட்டை பலப்படுத்துறதுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. இந்த பகுதியில இந்திய ராணுவத்தை பலப்படுத்துறதுக்காக நாங்க வந்து அந்த பதுங்கு குழி செய்யறதுக்காக அங்க போயிருந்தோங்க. அதுக்கு முன்னால ஒரு சம்பவம், இந்த பதுங்கு குழி செய்யறதுக்கு முன்னால ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, எனக்கு கடவுள்னா பிடிக்காது, கடவுள் நம்பிக்கை இல்லை. நான் 1988 மிலிட்டரியில வந்துட்டேன். 91st விடுமுறைக்கு லீவுக்கு போகும்போது ஒரு போதகர் எங்க கடவுளை நம்பாத இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு போதகர் பிரசங்கம் பண்றாரு. எனக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. கடவுள் இல்லைன்ற இடத்துல என்ன பிரசங்கம் பண்றதுன்னு சொல்லி கல் எடுத்து போதகர் அடிச்சிடுறேன். அந்த அளவுக்கு ஒரு கோபம், அந்த அளவுக்கு கடவுள் மேலேயும் கோவம், கடவுளை பத்தி சொல்றவங்க மேலேயும் கோவம், யாரை பார்த்தாலுமே பிடிக்காது. அதுக்கு பிறகு போதகர் அடிபட்ட உடனே அவர் கீபோர்டு பேடு எல்லாம் காயத்தோட ரத்தத்தோட அவர் கிளம்பிட்டாரு. அங்க இருந்து புறப்பட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்கு போய் ஜெபிச்சிருப்பாரு போல, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா அங்கிருந்து கலைச்ச ஒரு சந்தோஷத்தோட நான் கிளம்பிட்டேன். ஆனா அந்த வசனம் மட்டும் என் உள்ளத்துல குத்திக்கிட்டே இருக்கு. என்னவோ ஒண்ணு சொன்னாரு, ஆபத்துல காப்பாத்துறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஆபத்தான இடத்துல தானே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு, அதோட நான் மறந்துட்டேன். அட விடுந்த கடவுள் எல்லாம் போய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்னுடைய விடுமுறை முந்திருச்சு. நான் வந்து மறுபடியும் பாகிஸ்தான் ஆர்மி பார்டர் வேலைக்கு நான் வந்துட்டேன். வந்த பிறகு நான் வேலை செஞ்ச இடத்துல அது என்ன மாதிரி வாழ்க்கை? இந்திய ராணுவம் ஆபத்து தான் இல்ல? ஆமாங்க. இந்திய ராணுவத்துல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ரொம்ப ஃபார்வேர்டில். இப்போ மற்ற நார்மல் இடத்துல இருக்கிறவங்க வேற, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது நம்ம ஒவ்வொரு நாளும் நியூஸில் பார்க்க முடியும். 10 பேர் செத்துட்டாங்க பார்டரில், ஃபைரிங்கில் செத்துட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் அங்கேதான் நீங்கள் எனக்கு போட்டாங்க. என்னுடைய ஒர்க்கே நான் என் உயிரை கொடுத்து தான் அங்கே வேலை செய்ய முடியும். அவங்க அனுப்புறதுக்கு முன்னால் எங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு தாலி மாதிரி ஒரு செயின் மட்டும் போட்டு விட்டுருவாங்க, என் பேர் பிளட் குரூப். ஏன்னா தெரியும் வருவனா வரமாட்டேனான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அது. அப்போ நாங்கள் வேலையை நேசிச்சு செஞ்சீங்களா? ஆமாங்க. கண்ணா ஒரு மாதிரி துடுப்பு. சரி, இங்கே இங்கே இறந்தா ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் அங்கே போனாலும் அங்கே போய் இறந்துட்டோம்னா நாட்டுப்பற்றில் செத்தான் அப்படின்னு ஒரு பேர் அச்சு வரும். நாட்டுப்பற்றும் நமக்கு இருக்கும் இல்லையா நாட்டுக்கு? உண்மை உண்மைங்க. அதுக்கு பிறகுதான் என்னுடைய லைஃப் மாறின பிறகுதான் எனக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிட்டனும். அன்னைக்கு தான் தேசப்பற்று எனக்குள்ளே வந்தது.
ஓகே. ஸோ இந்த பங்கர் வெட்டுறதுன்றது என்ன வேலை? கரெக்டாக அந்த பங்கர் வெட்டுறது என்ன வேலை அப்படின்னா, அது பதுங்குக்குழின்னு சொல்லுவாங்க, அதை பள்ளம் வெட்டிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள வீடு மாதிரி கட்டி ஒரு சின்ன லூப் ஹோல்னு சொல்லுவாங்க அதுக்கு, அந்த ஹோல்குள்ள துப்பாக்கியை பொருத்தி உள்ள வைப்பாங்க. ஏலி போங்க மாதிரி இருக்கும், அந்த உள்ள இருக்கிறது தெரியாது, உள்ள இருக்கிறது தெரியாது, வெறும் அந்த வெளியே ஃபயர் ஆகிற அந்த இது மட்டும், பேரல் மட்டும் தான் வெளியே இருக்கும். அந்த மாதிரி பதுங்கு குழியை செய்யறதுக்கு நான் என்னோட ரெண்டு நண்பர்கள், அவங்க நார்த் இந்தியன்ஸ், அவங்க என்னோட கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வெறும் 75 அடி தூரம் தான். ஓகே. 1971 வருஷம் பாகிஸ்தானோட நடந்த யுத்தத்துல பாகிஸ்தானும் இந்தியாவும் நெருங்கி வந்துருச்சு. அங்க எந்த எல்சி லைனுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில வேலை செய்யும், ஆமாங்க, அப்படி வேலை செய்யும் போது பாகிஸ்தான் ஆர்மி எங்களை பார்த்துட்டு சுடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. ஓகே. சுட ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க, தொடர்ந்து வெடிக்கிறதுக்கு பேர் பிரஸ்ட் ஃபயர். பிஎம்ஜி, பிராட் மிஷின் கன் அப்படின்வாங்க. அந்த மிஷின் கன்ல பயன்படுத்தி எங்க மூணு பேரையும் பார்த்து சுட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் குண்டுகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல, ஓடவும் முடியல. அங்கங்க பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், தேவதாரு மரம்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். அந்த இடத்துல அப்படி நடக்கும்போது, இந்த ஃபயரிங் நடக்கும்போது உடனே எனக்கு பயம் வருது. அது வரைக்கும் வராத பயம் அந்த நேரத்துல. எனக்கு நண்பர்கள் என்ன, என் பக்கத்துல இருந்த ரெண்டு நண்பர்களும் ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு என் கண்ணு முன்னாலேயே கீழே விழுந்து வருது. ஆபத்து காலத்துல சரி, எப்படியோ நம்ம பொழைக்கிறோமோ இல்லையா நமக்கு தெரியாது. அந்த கடவுள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தா, அந்த போதகர் சொன்ன இயேசு உண்மையா இருந்தா, ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடுன்னு சொன்னியே, இயேசுவே என்ன காப்பாத்து அப்படின்னு ஒரு சத்தம் போட்டே கத்திட்டேன். அதுக்கு முன்னாலேயே ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க, அந்த ரத்தம் எல்லாம் என் மேல விழுந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இயேசுவை நான் காப்பாத்து அப்படின்னு கத்தன உடனே அப்பதான் எனக்கு ஒரு நினைவே வருது. என்னோட என் அப்பாவோ அம்மாவோ அண்ணன் தம்பியோ உடன்பிறப்புகளோ யாருமே என் கூட கிடையாது, ஆனா இந்த கடவுள்னு சொல்ற நீங்க கண்டிப்பா என்ன காப்பாத்துவீங்க இல்லையா? ஒருவேளை என்ன சொல்றோம், எப்பயும் கேட்கிற ஒரு வசனம்னு ஆண்டவர் வார்த்தையா இருக்கிறாருங்கிறதுனால அது எப்படி வேலை செய்து பாருங்க. நிச்சயமாங்க, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேருக்குள்ள அந்த வார்த்தை இல்லாததுனால கீழே விழுந்து வச்சுட்டாங்க. எனக்குள்ள அந்த வசனம் உள்ள நான் அதை நம்பிக்கை கொள்ளலைனாலும் அந்த வார்த்தைக்கு உயிர் இருந்ததுனால கொஞ்ச நேரம் கழிச்சு ஆண்டவரே என்னை காப்பாத்தின பிறகு அந்த மலை வெடிக்கும் போது, குண்டுகள் வெடிக்கும் போது மலை மேல பட்டு ஒரு சின்ன சூறு மட்டும்தான் இந்த இடத்துல சின்ன காயமா இருக்கும். அதை தவிர என் உடம்புல ஆண்டவர் உன்னை கண்மணி போல காக்குறேன் அப்படின்னு சொன்னவர் எந்த காயமும் இல்ல, எந்த காயமும் இல்லாம மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்துட்டேன். சரி, ஆனா யாரையும் நெருங்கி வர முடியாது, யாரா வந்தாலும் அவங்களே சுட்டுடுவாங்க. அதனால 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மேட்ல இருந்து பைனாகுலர்ல ஆபீசருங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாத்துட்டு மூணு பேரும் செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா தூரத்துல எந்த அசைவும் இல்லாததுனால அங்க வெடிச்ச புகையினால உண்டான இதனால எனக்கு பிரீத்திங் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. புகையெல்லாம் உள்ள போயிட்டு பிரீத்திங் நின்றுட்டு இருக்கு. உடனே ஆர்மி டாக்டர் எங்களை செக் பண்ணி மூணு பேர் செத்துட்டாங்க. ஏன்னா பல்ஸ் ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு, எனக்கு தெரியாது, ஏன்னா நிதானத்திலேயே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டல், பேஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க, அந்த மருத்துவமனைக்கு கொண்டு வந்து உள்ள போட்டுட்டாங்க. உடனே அப்பெல்லாம் ஃபோன்ஸ் எதுவும் இல்லை, 90s ஃபோன் கால் எதுவும் இருக்காது, ட்ரங்க் கால் அப்படின்னு சொல்லுவாங்க, புக் பண்ணி பேசுறது. எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்க மகன் சத்யா மூணு பேரோட இறந்துட்டாரு. அந்த அளவுக்கு நியூஸே கொடுத்து நியூஸ் வீட்டுக்கு வந்துருச்சுங்க. வீட்டுக்கு வந்துருச்சு, வீட்டுல எல்லாம் கத்தி அழுது. அவருடைய பாடியை நாங்க போஸ்ட்மார்டம் பண்ணி நாங்க வந்து ஸ்ரீநகர்ல ஏத்துறோம், நீங்க பெங்களூர்ல ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துருச்சு. மறுநாள் காலையில போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு வரும்போதுதான் பல்ஸ் இல்லாததுனால டெட் பாடின்ற ஒரு டிக்ளரேஷன் ஆயிருச்சு. நேரம் எடுத்துன்னு வந்து மார்ச்சரியில தூக்கி போட்டுட்டாங்க. அவ்வளவுதாங்க, ஏன்னா என் பல்ஸ் இல்ல, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லாததுனால போட்டுட்ட பிறகு மறுநாள் காலையில செக் பண்ண வரும்போதுதான் நான் உயிரோடு இருக்கிறதாவே தெரிஞ்சது. மார்ச் வரைக்கும் போய் வந்த அனுபவம் கடவுளே. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முருதாக்கி கர் அப்படின்ற ஒரு போர்டு,
முர்தாக்கி கர் அப்படின்னு சொன்னாக்கா மார்ச் சரின்னு அர்த்தம் சவகடங்கு நம்ம என்னத்துக்கு இங்க போட்டிருக்காங்க நம்ம தான் உயிரெடுக்கிறோமே. ஆனா நீங்க முழிச்சிட்டீங்க. விழிச்சு எனக்கு அப்பதான் விழிப்பு வருது. அதுக்கு பிறகு என்னை செக் பண்ணி வெளியே கொண்டு வந்து 28 நாள் அதிசயம் ஆமாங்க மெடிக்கல் லீவ் கொடுத்து என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அப்பா மக்களை எப்ப நியூஸ் தெரிஞ்சது? நான் உடனே அதுக்கு பிறகு மறுநாள் நான் அகைன் ட்ரங்க் கால் பண்ணி இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல செத்து போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறவையும் உயிரோட இருக்கு மறுபடியும் உயிரோட இருக்கு. அது உண்மையிலேயே நான் இன்ன வரைக்கும் உயிரோட நான் இல்லைன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எனக்குள்ள அந்த ஆண்டோடைய வார்த்தை உயிரோட இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து நான் உயிரோட போனேன். நான் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ரிட்டையர்மெண்ட் பணத்துல ஒருத்தர்கிட்டயும் ஒரு பொறுப்பணமும் வாங்காம உங்களுக்கு ஆலயத்தை கட்டி எவ்வளவு நாள் தேசத்துக்காக வாழ்ந்தனும் அதை விட அதிகமா என் ஆண்டவருக்காக நான் வாழுவேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்போட ஒரு பொருத்தனை அன்னைக்கு நான் பண்ணிட்டேன். சரி ஊருக்கு போனீங்கல்ல அந்த பாவம் கல்லுல அடிச்சு துன்புறுத்தின அந்த போதகரை போய் பாத்தீங்களா? அவரை அவரை நான் பாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம். ஆனா அவர் என்ன பாக்குறதுக்கு பயம். ஓ அவருக்கு பயம் பாவம். அதுக்கு பிறகு அவரை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு பாஸ்டர் எனக்கு தெரியாது ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு விடுதலையாக்குனாரு இந்த இயேசுவை நானும் ஏத்துக்கணும் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. 1991 அதே வருஷத்துல எந்த வருஷத்துல கல் அடிச்சனோ அதே வருஷத்துல ஆண்டவர் ஞானஸ்தானத்தை கொடுத்து ஆண்டவர் நல்லவர். எங்க இருந்து எங்க கொண்டு வர? நிச்சயமா கர்த்தர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு ஒரு ஆர்ட் பீட்டும் நல்லவர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். நிஜமா ஏன்னா கண்ணதுல அந்த அனுபவம் பயங்கரம்ல. குண்டடிப்பட்டு கூடையே முதல் நிமிஷம் உயிரோட இருந்த ரெண்டு பேர் செத்து போய் விழுறாங்கன்னா நம்ம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வரோம். நிச்சயமா அங்க இயேசு நல்லவர்ன்றது மட்டும்தான் ஒரு உறுதியான காரியம். சோ வீட்டுல அப்பா கிட்ட எல்லாம் சொன்ன பையனாச்சு? அதுக்கு பிறகு அப்பா எல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் கட்டி பிடிச்சி அழுது வந்துட்டியா சரிப்பா ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு எனக்கு இப்போ இயேசு ஆண்டவரை ஏத்துக்கிட்டு அடுத்த பிரச்சனை மிலிட்டரிக்கு போகணுன்ற எண்ணம் போயிடுச்சு. ஓ திருப்பி போனோம். உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். நான் எப்பவுமே சர்ச்சிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். சர்ச்சு பக்கமே திரும்பாதவன் சர்ச்சிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு போறதில்லை. ஸோ உடனே எங்க அப்பா வந்து சொன்னாரு நீங்க மிலிட்டரிக்கு போகணும். எங்க போதகர் சொன்னாரு நீங்க மிலிட்டரிக்கு போகணும் தம்பி. நான் உடனே நான் யாரு பேச்சு நான் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு செபிச்ச போது ஆண்டவர் என்னோட பேசுறீங்கன்னா எல்லா இடத்துலயும் போதகருங்க இருக்கிறாங்க ஆனா இராணுவத்துக்குள்ள போய் ஒரு சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னா யாரும் இல்ல யாரும் போக முடியாது. சத்தியா நீ தான் அங்க இருக்கணும் உன்னை வச்சுதான் நான் பேச போறேன் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு வசனம். அதுக்கு பிறகு நான் முடிவெடுத்துட்டேன் இல்ல ஆண்டவரே அட்லீஸ்ட் நான் 17 முடிகிற வரைக்கும் நான் இராணுவத்துல இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு மிலிட்டரியில எங்கெல்லாம் பாஸ்டர் இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் போய் இயேசுவின் சத்தியத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேங்க. ஓகே. சோ அதுக்கப்புறம் சர்வீஸ்ல திரும்ப ஜாயின் பண்ணி? ஆமாங்க ஜாயின் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் யாருக்காச்சும் பேய் பிடிச்சிரும். ஆண்டவர் அப்பவே என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அசுத்தாவி பிடிச்சிரும் எதனா பயந்துட்டா உடனே சொன்னாங்க அங்க சத்யா இருக்கா இருப்பாரு அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணீங்க. மிலிட்டரியில பெரிய பெரிய ஆபீசருங்கெல்லாம் கூட ப்ரொமோஷன் ஆகும்போது என்னை கூப்பிட்டு ஜோம் பண்ண வைப்பாங்க. அடுத்து யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சத்யா கிட்ட போங்க கூட்டிட்டு போங்க அங்க போனா ஜோம் பண்ண நல்லாயிடுவாரு அப்படின்ற அளவுக்கு வேலையும் நாட்டுக்கும் சேவை செஞ்சுட்டு ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருந்தது. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன நேர்கள் எவ்வளவு நேரம் பாஸ்டர் சத்யா அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். KGF-லேருந்து வந்திருக்காங்க அருமையான மனைவி உமாவோட பெண் குழந்தையோட. ஸோ அவருடைய வாழ்க்கையும் ரொம்ப வித்தியாசமானது. கண்ணெதிரில் ஆண்டவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவரை மரணத்திலிருந்து காப்பாற்றி ஆண்டவர் நல்லவர் அவ்வளோதான் இல்லையா. வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லாத எல்லோருமே வந்து வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் பேசுவதை கவனமாக கேட்கணும். அவருடைய வாழ்க்கை அதற்கு பிறகு என்னாச்சு நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். காத்திருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளதே. வாங்க நேர்களே நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ ஆண்டவர் அறிஞ்சிட்டாச்சு. இராணுவத்தில் ஆண்டவர் பயன்படுத்தாங்க. சாதாரணமா வெளியார் போய் சொல்ல முடியாது. கண்டிப்பா அலோ பண்ண முடியாது. கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆமாங்க. ஏறக்குறைய 17 அதை செஞ்சிருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. அப்பா அம்மாக்கு கோவம் வந்து அவங்களும் திட்டலையா? ஆமாங்க கண்டிப்பா. நான் மொதல் தவறு பண்ணும் போதெல்லாம் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா நல்லா இருந்த பையன் இன்னைக்கு திடீர்னு
மாறிட்டான் இவன், நம்ம கொள்கையிலேயே அவன் இல்லையே, அந்த பகுதியில எல்லாம் பயங்கரமான ஒரு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சது. இது அப்பாவுக்கு பிரியம் இல்ல. அன்னைக்க தடவை நீ போறத வேணாம்னு சொல்லுவாரு. வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு பிசா துரத்திட்டு வந்தா வீட்டு வெளியே படுக்க வச்சுடுவாரு. அப்படியெல்லாம் ராத்திரில, ஆமாங்க, அப்படியெல்லாம் இருக்கும். அடுத்து இராணுவத்தில் இருக்கும் போதே பேய் பிசாசுகளை துரத்துறதுக்கு ஊழியத்துக்கு வெளியே போயிடுவேன். இராணுவத்தில் வந்து நீங்கள் சினிமாவுக்கு போனோம்னா பர்மிஷன் கொடுப்பாங்க, சர்ச்சுக்கு போனோன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓ, அங்கேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. ஆனால் அப்போ வந்து நான் சினிமாவுக்கு போகிறேன்னு அவுட் பாஸ் வாங்கிட்டு சர்ச்சுக்கு போயிடுவேன். சர்ச்சு, ஏன்னா அவ்வளோ அவ்வளோ எவ்வளோ நான் இழந்தனோ அதை மறுபடியும் அந்த அன்பு கிடைச்சதுக்கு பிறகு எப்படியாச்சும் ஆண்டவருக்காக செய்யணும். ஆர்மியில் சாப்பாடு வந்து நேரத்தோடு தான் கொடுத்து முடிச்சிருவாங்க. நான் போயிட்டு ப்ரேயர் பண்ணும்போது ஏதாவது பிசாசுகளை துரத்திக்கிட்டு இருக்குவேன், அங்கே லேட் ஆயிரும். ஆண்டவர் அந்த வல்லமை அந்த, ஆமாங்க. இது எங்க ஆரம்பிச்சதுன்னா பஞ்சாப்ல பட்டின்டான்ற இடத்துல நான் போற இடத்துல எல்லாம் ஒரு ஒரு சபைகளை அங்க ஸ்தாபிச்சு அங்க இருக்கிற லோக்கல் ஜனங்க கையில அந்த சபையை கொடுத்துட்டு நான் வந்துடுவேன் பஞ்சாப்ல. அப்படி ஆண்டவரை பத்தி அவங்களுக்கு சொல்லி சொல்லி ஒரு சபையை உருவாக்கி சீஷர்களை உருவாக்கி அவங்களை தலைவர்கள் ஆக்கி அவங்க கையில சபையை கொடுத்து வந்துடுவேன். அதே போல அருணாச்சல்ல டேங்கா வேலின்ற இடத்துல அங்க ஒரு சபையை உருவாக்கி இன்ன வரைக்கும் அந்த சபை நடந்துகிட்டு இருக்கு. போற இடத்துல எல்லாம் ஒரு சபைகளை உருவாக்கி அங்க கொடுத்துட்டு நான் வந்துடுவேங்க. இப்படி ஆண்டவர் அங்க இராணுவத்துல திருமணம் வந்து சர்வீஸ்ல இருந்தப்பதானா? ஆமாங்க, திருமணம் எனக்கு எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் லீவில் லீவுக்கு வரும்பொழுது என்னுடைய மனைவியை சந்திக்கக்கூடிய ஒரு காலம் வந்து. எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எங்கள் போதகரோடு இணைஞ்சு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற நாட்களில் திடீர்னு எங்கள் மனைவியை சந்திக்க நான் விசிட்டிங் போகும்பொழுது எங்கள் சபை விசுவாசி வீட்டில் எங்கள் மனைவி இருந்தாங்க. ஓகே, அப்போது அவங்களை பார்த்து நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு ஒரு கரிசனையோடு விசாரித்து அவங்களோட பேசும்போது தான் அந்த முதல் அனுபவம் அவங்களோட பேசினேன். அந்த முதல் அப்படி சந்திச்சதே திருமணம் வரைக்கும் வந்து முடியறதுக்கு ஆண்டவர் கிருபை பாருங்க. ஸோ அம்மா சிஸ்டர் உங்ககிட்ட பேசுவோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் வித்தியாசமானது, ஒரு ஒரு வாழ்க்கையும் அதுதான் எனக்கு என்ன சொல்கிறது அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பெற்றோர் இருந்தும் இல்லாத மாதிரி வாழ்க்கை இல்லையா? இப்போ ஆர்ஃபனேஜில் வளர்கிறோம் இல்லைன்னா ஹோமில் வளர்கிறோன்னா யாருமே இல்லாதவர்கள் நம்ம சொல்லலாம், கைவிடப்பட்டவங்க இல்லைன்னா பெற்றோர் இல்லாதவங்க. ஆனால் உங்களுக்கு இருந்தும் ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதை பற்றி பேசும்போது என்ன ஆச்சு மஸ்ட்? நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு 6 வயசு இருக்கோங்க, நான் தங்கச்சிங்க, தங்கச்சிக்கு 5 வயசு. நாங்கள் இப்படி சின்ன வயசில் இருக்கும்போது அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சிட்டாங்க. அவங்க பிரிஞ்சிட்டு இப்போ அப்பா வந்துட்டு பிள்ளைங்களை கூட்டின்னு போனால் ஒரு அமௌண்ட், இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன், பிள்ளைங்களை என்கிட்ட விட்டுட்டு போனால் அது ஒரு சின்ன அமௌண்ட் தர அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேச்சு நடந்து அவங்க பண்ணாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணாங்க, யோசனை பண்ணிட்டு சரி நான் செப்பரேட்டாக போகிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்க எனக்கு வேண்டாம், பிள்ளைங்க, ஆமாம், பிள்ளைங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு, ஆனால் என்ன ஒண்டி செப்பரேட்டாக கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, அவங்க நீங்கள் அப்பாக்கிட்டே இருங்கம்மா, நான் போய் பெங்களூரில் போய் ஒரு வீடு எடுத்துகிட்டு நானும் உன்னையும் தங்கச்சி கொண்டு போயிடுறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு போனாங்க. சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. போய் அவங்க சொல்லிட்டு போனாங்க, ஒரு 20 நாளுக்குள்ளே நான் வரேன், ஏன்னா நான் வீடு பார்க்கணும், வேலை பார்க்கணும், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை ரெண்டு பேரையும் கூட்டின்னு போகிறேன், ஆனால் இந்த விஷயம் அப்பாவுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். இது சின்ன வயசுல இப்போ அப்பா கிட்ட வளர்றவங்க, அந்த டைமில் அப்பா வேற கல்யாணம் பண்ணியாச்சுங்க. அம்மா வரல வரல எவ்வளோ நாளில் அவர் கல்யாணம் பண்ணார்? அது ஒருவேளை எப்படி என்னன்னு தெரிலங்க. அந்த சரியா சின்ன வயசுல புரியல, அம்மா வரல, அம்மா வரல. ஓ, அந்த டைம்ல அப்பா வந்துட்டு இப்போ தங்கச்சி அழுறா அம்மா வேணும் அப்படின்னு. அப்போ நான் சொல்றேன் நீ அழாத, அம்மா வந்துருவாங்க, அம்மா கூட நம்ம போயிடுவோம் அப்படின்னு நான் சொல்லும் போது இது அப்பா காதல விழுந்து அம்மா வருவாங்க ஏதுவாங்க அப்போ என்னை கூப்பிட்டு விசாரிச்சேன். இப்போ எனக்கு சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இப்போ அப்பா கேட்குறாங்க நான் என்ன பண்ண, சொல்லிட்டாங்க அம்மா வந்து எங்களை கூட்டின்னு போகிறேன்னு சொன்னாங்க. இது தெரிஞ்ச உடனே அண்ணன் ராத்திரியோட ராத்திரி எங்களை வந்து இருந்துட்டு ஒரு ஆஃபனேஜில் எங்களை கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவங்க ஆஃபனேஜில் கொண்டு போய் ரெண்டு பிள்ளைங்களையும் எங்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டாங்க. அவங்க விட்டுட்டு அங்கே வந்துட்டு பாண்டில் எழுதி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ரெண்டு பிள்ளைங்க வேண்டாம், நீங்களே வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு எங்களை போயிட்டாங்க. அவங்க அப்போது அப்பா வந்துட்டு மார்க்கெட் போயிட்டு வரேன்னு போனுவாங்க. அவங்க இந்த பக்கம் அம்மா வர வந்து கூட்டின்னு போறேன்னு போனாங்க, அம்மாவும் வரவே இல்லை, அம்மா வரவே இல்லை. அப்படியே நாங்கள் இருக்கும்போது அங்கே இருந்து இருக்கிறவங்க எங்களை
கூப்பிட்டு வச்சு எங்களை சாப்பாடு கொடுத்த அந்த நேரத்துக்கு எங்களை கவனிச்சுக்கினாங்க. அதில் ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க ஸ்பெஷல், அவங்கள கூப்பிட்டு இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுமான். அவங்கள பார்த்த உடனே சடனாக அந்த அக்கா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா மாதிரியே ஒரு ஃபேஸ் அவங்களுக்கு. சரி, அவங்க கூப்பிட்டுன்னு போனாலும் அவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து என்ன எல்லாம் கேட்டு ஹாஸ்டலில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு பெரியவங்க வந்து நிக்கல்சன் சொல்லிட்டு எங்கள் பெரிய அவங்க தாங்க ஓனர், அவங்க வந்துட்டு எங்களை அப்படியே தினந்தோறும் நல்லா பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் உட்கார வச்சு நாங்கள் அழும்போதெல்லாம் எங்களை தூக்கி கொண்டு போயிட்டு உட்கார. என்ன ஒரு ஏக்கம், என்ன ஒரு கஷ்டம் இல்லை, அம்மா வருவாங்கன்ற நம்பிக்கையோடய காமாந்தீங்க. ஆனால் இந்த அப்பா வந்து பார்ப்பாரா? இல்லைங்க, அவரும் வரமாட்டாரு. அவங்க அந்த ரோட்லேயே போவாங்க எங்களை ஸ்கூலில். அப்போ நாங்கள் ஹாஸ்டலில் போய் விட போகும்போது ஏப்ரல் மே இருக்கோங்க, அந்த மாதம் முடிஞ்சோன்னா ஜூனில் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அவங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு அதே ரோட்டில் தான் போவோங்க, அதே வழி போவோம். சில நேரத்தில் அந்த வழியாக தான் எங்கள் அப்பா போவாருங்க சைக்கிளில். போயிட்டு டேடியின் கையை கட்டினா பாய் 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 நீங்கள் போயிட்டு வாங்கோ, படிங்க படிங்க, உங்களை அப் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, போயிடுங்கன்னு நாங்கள் அப்படியே அழுந்து. அது நாள் ஆக ஆக எங்களுக்கு பழக்கம் ஆகிப்போச்சு. அவரை பார்த்தா கூட நாங்கள் பார்க்காத மாதிரி பேசாத மாதிரி இதாயிடுச்சு. அப்படியே நாட்களே வளர்ந்தீங்க, அப்படியே வளர்ந்தோம். ஆனால் ஒரு ஆனால் அம்மாவை பற்றி எதுவுமே தெரியல, இது வரைக்கும் தெரியாது, இது வரைக்கும் தெரியாது, வரவே இல்லை, வரவே இல்லை. அப்பா அதுக்கப்புறம் வரத நிறுத்திக்கிட்டாரா இல்ல வந்து பாப்பா? இல்ல, வரமாட்டாங்க அவங்க. அந்த ரோட்ல போனா கூட வரமாட்டாங்க. ஆனா அந்த ஏப்ரல் மே இந்த மார்ச் மாசத்துல எக்ஸாம் நடக்கும் போது ரெண்டு பெண்ணை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, என்கிட்ட ஒண்ணு தங்கச்சி கிட்ட ஒண்ணு. அப்போ தங்கச்சி வந்து அவ வந்து பார்க்க மாட்டா, அவ்வளவு பேச மாட்டா. ஏன்னா அப்பா எங்க டாடி மா வேணும், எனக்கு மம்மி வேணும்னு கேட்கவா வராங்கம்மா, அவ்வளோத்த சொல்லுவாங்க அவங்க. அப்புறம் நீ கொண்டு போமான்ட்டு. ஆனா அந்த சின்ன வயசுல இப்ப அம்மான்ற ஸ்தானத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். அவ்வளவு எல்லாம் பாக்குறது எல்லாம் பண்ணிட்டு பாத்திருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல தான் அங்க சண்டே ஸ்கூல் நடக்கும், விபிஎஸ் நடக்கும். அந்த இடத்துல வந்து ஆண்டுடைய வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்கு பர்டிகுலரா அந்த டைமுக்கு வந்து சங்கீதம் 27:10 உன் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நானும், அந்த வசனம் வந்து என் உள்ளத்துல ரொம்ப ஆழமா பதிச்சிச்சு. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு அப்பா அம்மா இல்லை, நீங்கள் தான், என்ன கைவிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நான் நாள்பட இன்னும் நிறைய பாட்டு வசனம் அதெல்லாம் ஆரம்ப அது பண்ணோன்னே நான் ஜபத்தில் நிறைய வளர்க்கப்பட்டேன். நிறைய வளர்ந்தீங்க. நான் நல்ல வேளை ஒரு ஆறுதலுக்கு உறவுன்னு தங்கச்சி, தங்கச்சிக்கும் அக்கான்னு நீங்கள் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இல்லை, ஆனாலும் ரொம்ப வருத்தமான அதான் நான் நினச்சிப்பேன். சில குடும்பங்களில் நல்லா அம்மா அப்பா இருந்து பிள்ளைகள் இருந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களே, இல்லை அந்த அருமை வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அது என்ன ஒரு ஏக்கம்மா, ஒரு வேதனை? நிறைய அந்த ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இங்கே பெண் பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தாட்டியாவது எல்லாரும் வந்து அவங்க யாரோ ஒருத்தர் அவங்கள விசாரிக்க வருவாங்க, அங்கே ஏதாவது கொண்டு வந்து. ஆனால் நாங்கள் ஒண்டி தனியாக ஒரு இடத்துல உட்காந்து பார்ப்போம், நமக்கு யாரும் இல்லையா. சில டைம்ல என் தங்கச்சி கேப்பா நம்ம மம்மி டாடி வரமாட்டாங்களா அப்படின்னுட்டேன். நான் அப்போ இது வசனத்தை தான் சொல்லுவேன், ஏசப்பா இருக்கிறாரு நம்ம கூட அப்படின்னுட்டேன். அந்த டைம்ல என்னத்திலேயே போயிடுச்சு, அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அப்படியே இந்த ஹாஸ்டல் லைஃப்ல வளர்ந்து படிச்சீங்களா? அதுல படிச்சீங்க. என்ன ஆச்சு? 10th நான் 10th படிக்கும் போது அப்போ தான் நான் வந்துட்டு விபிஎஸ் அந்த சீனியர் குரூப்ல இருக்கிறேன். அப்போது அந்த குரூப்பில் இருக்கும்போது அந்த விபிஎஸ் அன்னைக்கு இந்த வந்து பாடம் வந்து என்னன்னாங்க, யோசப்பை பற்றி ஒரு அக்கா ராணின்ட்டு டீச்சருங்க எனக்கு அந்த கிளாஸ்க்கு, அவங்க வந்து வசனத்தை எடுத்துட்டு அந்த வசனத்தை பற்றி யோசப்பை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொன்னோன்னு எனக்கு ரொம்ப அந்த யோசப்பை பற்றி சொல்லும் போது அது ஒரு புதுசாக எனக்கு இருந்துச்சு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதில் அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சடனாக எல்லாம் முடிச்சுட்டு சொன்னாங்க, இப்போ நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வாலிப பிள்ளைங்க, இந்த வாலிப நாட்களில் நிறைய தவறு செய்ய வர சாத்தானு உங்களுக்கு தூண்டுவான், இதுலேருந்து நீங்கள் எப்படி விலகணும் பாருங்க. யோசப்புக்கு அம்மா அப்பா கூட இல்லை, யாரும் இல்லை. ஆனால் ஏசப்பா அவனுக்கு பயந்ததுனால அவன் பாவத்துலேருந்து வெளியே வந்தான் அப்படின்ற அந்த வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு, சரி வருங்காலத்தில் நீங்கள் என்னவா ஆகணும், உங்களுக்கு வரப்போகிற கணவர் எப்படியா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் உட்காந்து அவங்க சொன்ன உடனே முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். நான் மாத்திரம் ஜெபிக்கலாம். அதான் ஒரு பயம் இருக்கும்ல, எதிர்காலத்தை பத்தி ஏதாச்சும் நினைப்பு இருந்ததா? இல்ல இல்ல, அந்த ஐடியாவே கிடையாது. அப்போ நானு சரி சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருந்து அவங்க என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, ப்ரேயர் முடிச்சிட்டியாமான்னு கேட்டாங்க. இல்லக்கா, நான் எதுக்கு ப்ரேயர் பண்ணோம், எனக்கு கல்யாணம் பண்றது எல்லாம் யார் இருக்கிறாங்க, எனக்கு அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு தானே பண்ணுவாங்க, எனக்கு யாரும் பண்ணி விட மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இல்ல, நீ ஏசப்பா இருக்கிறாருல, நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு எப்படியா வேணும்.
அவங்க எனக்கு எதுக்கு நான் பண்ணணும்னு இருந்தாலும் ஆனால் அவங்க மேலே எனக்கு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து நிறைய சண்டே ஸ்கூல் அவங்கக்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன். சில டைம்ல வேற கிளாஸ்ல என்ன உட்கார வச்சா கூட அவங்க எந்த கிளாஸ்ல இருக்கிறாங்களோ அந்த ஓடி போய் அந்த கிளாஸ்ல உட்காந்து அவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்க. நான் கேட்டாங்க, ஏசப்பா எனக்கு வரப்போற கணவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு ஊழியக்காரனா இருக்கும், சரி, ரெண்டாவது ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலை, வேலையும் செய்யணும். ஏன்னா வேலை செஞ்சாதான் நம்ம ஊழியக்காருக்கு நம்ம கொடுக்கல, அந்த இதனால ஊழியக்கார் வந்து வேலை செய்யணும். மூணாவது நல்லா பாடக்கூடியவரா இருக்கணும், ஏதாவது ஒரு மியூசிக் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்னொன்னு வந்து அவங்க குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மா வந்து என்ன பிள்ளைய அவங்க எடுத்துக்கணும் பொண்ணு மாதிரி. அதே மாதிரி இவரு வந்துட்டு எனக்கு ஹஸ்பண்டா மாத்திரம் இல்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் நான் பிரேயர். இவ்வளவுதானா? ஒண்ணுமே வேணான்னு அஞ்சு வகை பெட்டிஷன் இவ்வளவுதான். ஓகே, அது சும்மா அப்படி ஒரு செகண்ட்ல நான் பிரேயர் பண்ணி முடிச்சுட்டேன். அவங்க என்னையே தான் கவனிச்சிட்டு இருந்தாங்க, பிரேயர் பண்ணியாம பண்ண விட்டுட்டாங்க. அதோட நானும் மறந்தாச்சுங்க, என் டென்த் எக்ஸாம் செஞ்சேன், அதுல ஒரு ஃபெயில் ஆயிட்டாங்க. ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. சரி, மேற்கொண்டு படிக்க சொல்லி என்ன கூப்பிட்டு ஹாஸ்டல்ல ஐயா வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, நீ மேற்கொண்டு நீ என்ன பண்ண போற, ஒன்னு எக்ஸாம் செய்ய இல்லைன்னா நான் திருப்பி உன்னை ரீஅட்மிஷன் டென்த்லயே நான் பண்றேன், எனக்கு படிக்க இஷ்டம் இல்லை, நான் திருப்பி ஏன்னா எங்க ஜூனியர் கூட நான் திருப்பி போய் படிக்கணுமா, திருப்பி நான் எக்ஸாம் செய்யணுமான்னு அது கஷ்டப்பட்டுட்டு விட்டுட்டேன். ஆனால் என் கூட நாங்கள் மொத்தம் ஆறு பேர் எக்ஸாம் செஞ்சோங்க டென்த்தில், மூணு பேர் பாஸ் ஆனாங்க, மூணு பேர் ஃபெயில் ஆனாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேர் கேட்கல, என்ன ஒண்டி கேட்டாங்க அவங்க, சரி இந்த ரெண்டு எனக்கு கொடுத்தாங்க, அதனால நான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி என்ன பண்ணுற மேற்கொண்டு அப்படின்னு கேட்டாங்க. நான் வேறு ஏதாவது பண்ணுறேன் நீங்களே சொல்லுங்கன்னா, அந்த டைம் தான் ஃபுல் காஸ்பல் பைபிள் காலேஜ் வந்து பைபிள் காலேஜ் லேடிஸ்க்குன்னு ஆரம்பிச்சிருந்தேன். வெரி குட். ஒருவேளை சரி நீ பைபிள் காலேஜ் படிக்கிறியான்னு கேட்டாங்க அவங்க. நான் எனக்கு என்ன தெரியல, ஏன்னா இப்ப ரெண்டும் படிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு, வேற ஆப்ஷன் இல்லாம போயிருக்கீங்க. திட்டம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு நீங்க இருந்தப்பதான் இவரு உங்களை பார்த்ததா? ஆமா, அந்த லீவ்ல தான் நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன். உங்களை பார்த்தார் டிசம்பர், நீங்க பார்த்தப்ப அவங்களுக்கு யாரும் இல்ல, அனாதரவ ஆதரவு இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றனால ஒரு பரிவு இருந்தது. ஆனா உங்களுக்கு ஒரு ஐடியா இல்ல? இல்லங்க, நான் ஆக்சுவலி அவங்கள பார்க்கும் போது ஒரு சகோதரியான ஒரு எண்ணத்துல தான் பார்த்து, ஏன்னா விசிட்டிங் போயிருக்கேன், நான் எனக்கு ரட்சிக்கப்பட்டனோ உண்மையா, என் ரட்சிப்பு உண்மையா இருந்ததுனால எந்த பெண்ணையும் தவறா நினைக்க கூட மனசோ இல்லை எதுவும் இல்லை. அதுக்கு பிறகுதான் அந்த நேரத்துல இவங்களை சந்திச்சேன். சந்திக்கும் போது அப்ப என்ன ஒரு பரிவு வந்துச்சுன்னா, சரிம்மா நீ ஒன்னும் கவலைப்படாத, நீங்க இங்க இருங்க, உங்களுக்கு நானே மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எங்க போறதுன்னு முதல்ல என் நண்பர்கள் எல்லாம் பார்த்து கேட்கும் போது ஒருத்தரும் அது ஒத்துக்கலன்னா அது சில எல்லாம் ஏத்துக்கிறது எல்லாத்தையுமே. அதுக்கு பிறகு நான் என்ன முடிவு பண்ணனா, சரி என்னுடைய மனைவியை வந்து அண்ணியா மாத்திக்கலாம் அப்படின்னு எங்க அண்ணன், என் அண்ணனுக்கு திருமணம் ஆகல, அந்த சீனியாரிட்டி நடக்கணுமே, இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், அதுதான் எனக்கு கல்யாணம்ன்றது முக்கியம் இல்ல, இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகணும். வீட்டுல வந்து எங்க அண்ணனை கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருக்கு, நீங்க திருமணம் பண்ணிக்கணும். எங்க அண்ணன் சொன்ன, இல்ல அவரு டாக்டரா இருக்காரு, நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன், வேண்டாம். அதுக்கு பிறகு அது ஒரு கிறிஸ்மஸ் டைம், அப்போ அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமில்ல தேவன் நித்திய பிதா அப்படின்ற அந்த பிரசங்கம் பண்ற அந்த நாட்கள்ல, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யுது எனக்கு தெரியல, ஆண்டவர் நீயே தான் மாப்பிள்ள. என் மனசுக்குள்ள வந்த பிறகு நேரம் எங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் வந்து அந்த பிள்ளைய நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே, அப்பா அவரு நாஸ்திகனா இருந்தாலும் இந்த மாதிரி செய்யணும் செய்யணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு பிறகு சர்ச்சில் எங்க சபையில திருமணம் அநேகர் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் சாரி அப்படி இப்படின்னு நீங்க சொன்ன எல்லா குவாலிட்டிஸும் இருக்கு, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இவரும் வரல, இவங்க அக்காவும் அம்மாவும் வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்க, பார்த்துட்டு என்ன விசாரிச்சுட்டு, அப்ப நான் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தாங்க உடம்பு சரியில்லாம, நீ எதுக்கு இங்க இருக்கிற நம்ம வீட்டுக்கு வந்துரு, இவங்க எதுக்கு நம்மள நம்ம வீட்டுக்குன்றாங்கோ அப்படின்னு புரியல. உடனே ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொன்ன, அப்போ அவ சொல்ல இந்த மாதிரி உனக்கு தெரியாத விஷயம்,
இந்த பாஸ்டர் அந்த மிலிட்ரி பாஸ்டர் வந்து உனக்கு திருமணம் செஞ்சுக்கிறாங்க மிலிட்ரி பாஸ்டர், அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க அண்ணனை கேட்டப்போ அண்ணன் இப்போ வயசுல பெரியவங்க அதனால இப்ப அவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை தம்பி பண்ணிக்க எப்படியாவது அந்த பொண்ணு யாருக்கு பார்த்த பிறகுன்னு எல்லாருக்கும் இஷ்டம் ஆயிப்போச்சு. இந்த பொண்ணு வந்து வேற எங்கேயும் நம்ம திருமணம் பண்ணி கொடுக்காம நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். அப்ப இவங்களை வச்சு கேட்டா அப்போ கூட இவங்க என்னன்னா மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க அக்காவும் அம்மாவை தான் வந்து இல்லை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஊழியக்காரராக கொடுத்தார், வேலை பார்க்குறவராக கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு, பாட்டு பாடுறவராக கொடுத்தார் சார். அதனால திருமணம் எந்த வருஷம் நடந்தது? 1997 திருமணம் ஏப்ரல் கீபோர்டு வாசிக்கிறான், டிகிரி முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது பொண்ணுங்க எப்சிபான் சொல்லிட்டு செகண்ட் இயர் டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. மூணாவது ஒரு பையன் 9th படிக்கிறான். இப்ப அவன் என்சிசி கேம்ப்ல டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. எதுக்காக? டெல்லி என்சிசி கேம்ப். என்சிசி கேம்ப்ல என்ன பண்ணா? அவர் வந்து பேட் ரிதம் வாசிக்கிறதுல 4 வயசுல இருந்து ரிதம் வாசிட்டு இருக்காரு. ஓகே. அவர் சின்ன வயசுலயே மரிச்சு உயிரோட எழுந்த மாதிரி. ஓ ஓ, என்ன வந்துச்சு அவருக்கு? ஒரு வயசு இருக்கும் போது நாங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே அவனுக்கு செலிப்ரேஷன் பண்ணோம். நைட்டு எல்லாம் ரிலேஷன் எல்லாம் வந்து போயிட்டாங்க அவங்க. நைட்டு நாங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து இவங்க அக்கா பிள்ளைங்க தூக்கின்னு உடையாடுறாங்க. என்னம்மானா மம்மி ஒரு மாதிரி பண்ணுறாங்க, குழந்தை கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு. என்னன்னு தூக்கி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வந்துட்டுக்குது. ஃபிக்ஸ். ஓகே. எங்களுக்கு அது தெரியலங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கம்பளியில் போட்டு நல்லா சுற்றிட்டு ஒரு ரூமில் கொண்டு போயிட்டாங்க அவங்க. நீங்கள் தூக்கிட்டு தனியாக உள்ளே போயிட்டீங்க? தனியாக உள்ளே போயிட்டு. என்ன பண்ணீங்க? உள்ளே போயிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா டாக்டருங்களை கிட்ட குடுக்கறத விட என்ன காப்பாத்தின ஆண்டவர் நீங்க உள்ள வராதம்மா, இவங்க எல்லாம் கத்தி கூச்சல் போடுவாங்க. குழந்தைய கடத்திட்டு ஜெபம் பண்ணி பிறகு அதுக்கு பிறகுதான் இவங்க உள்ள வந்தாங்க. ஓ, சுகமாச்சு. ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து இவங்க சொல்லி ஜெபிச்சிருக்காங்க, என் அம்மான்னு கூப்பிடணும் புள்ள அப்படின்னு. இவங்க உள்ள என்டர் ஆன உடனே குழந்தை அம்மா அப்படின்னு. ஆனாலும் திரும்பவும் உடம்புக்கு அடிக்கடி வந்தது அந்த பையனுக்கு. 4 வருஷமா அது வந்து வந்து போய் நேரம் ஃபிக்ஸ் வந்து நேரம். அப்போ நாங்கள் அவனை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்தோம். அதுவரை குழந்தையுடைய ஜீவனை மீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்களும் சாட்சியாக ஊழியம் செய்வோம். ஸோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனதை விட அவரை கொண்டு போய் எங்கே விடுவீங்க உடம்பு சரியில்லாதப்போ? அவன் அந்த ஜுரம் வரும்போதே சொல்லிடுவாங்க. நைட் ஆனா அந்த ஃபீவர் வரும்போதே சொல்ல, மம்மி எனக்கு ஃபிக்ஸ் வர மாதிரி வருது. சர்ச்சுக்கு போயிடலாம். சர்ச்சில் பலிப்படுத்தல, ஃபுல் பீட் மேல படுக்க வச்சிருங்க, எனக்கு சுகம் ஆயிடும். பையனே சொல்லுவாங்க. ஆமா, எத்தனையோ ட்ரீட்மென்ட் இருக்கு. இது வந்து ஃபுல் பீட் ட்ரீட்மென்ட். ஃபுல் பீட் ட்ரீட்மென்ட். ஆமா, சூடாயிருச்சுனா உடம்பு சூடானவுடனே பிரசங்க பீடத்துல போய் படுக்கலாம். எல்லா பிள்ளைங்களுக்கும் அதே ட்ரெய்னிங் தான். பரவாயில்லை, விசுவாசம். பிறந்த 4 பிள்ளைங்களும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கு. பரவாயில்லை. அப்பா ஜெபிச்சு பலருக்கு சுகமாவது. நான் இதெல்லாம் வெளியில சொல்லும்போது நம்புவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் நல்லவர், அதை நம்புறதுக்கு நல்ல மனசு வேணும். ஸோ அப்படிலாம் பிள்ளைங்களை வளர்த்து இன்றைக்கி ஆளாக்கி பெரிய பிள்ளைங்களாட்டாங்க. சரி, பிரேக்குக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி 4 வரி உங்கள் ஒய்ஃபை பாட்டு பாடணும்னு சொன்னாங்க, நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தெரியும். 4 வரி பாடுங்க, நம்ம பிரேக்கு போகலாம். தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. ரொம்ப சந்தோஷம். அதாவது தனிமையின் பாதையில் தான் எனக்கு உமா சிஸ்டராக நினைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் வேறு. அவங்களுடைய வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்க முடியல. ஒரு அம்மா விட்டுட்டு போன அம்மா வருவாங்கன்னு காத்துட்ருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். இன்னைய வரை அந்த அம்மாவை பார்க்காதது ரொம்ப பெரிய துக்கம். என்னையும் அம்மாவை நினச்சிக்கோங்க, நானும் அம்மா மாதிரி தான். ஆனாலும்
ஆண்டவர் நல்லவர், தகப்பன் தாயும் கைவிட்டாலும் நம்மளை கைவிடாதவர். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் இவ்வளவு நேரம் பாஸ்டர் சத்யாவுடைய வாழ்க்கை, அருமையான அவருடைய மனைவி உமாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கைனா என்னன்னு புரியணும். முதல்ல எல்லாத்துக்கும் கோவப்பட்டு சண்டை போட்டு பொறாமைப்பட்டு வாழ்க்கையை போட்டு உடைக்கக்கூடாது. அழகாக இருக்கிற வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து அந்த வாழ்க்கையை அழகாக சமாதானமாக எல்லோரோடும் அன்பாக வாழ்வது எப்படின்னு கற்றுக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்கு தான் உட்கார்ந்து அவங்களுடைய பழைய சோகங்களையும் கிளறி கிளறி பேசுறது எனக்கு பெரிய துக்கமாக இருக்குது. ஆனாலும் அவங்களும் இன்னைக்கு பெரிய ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற போதகர்களாக இருந்தாலும் அவங்க ஊரை விட்டு நேரத்தை விட்டு வந்து நம்மக்கிட்ட எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, பார்த்துட்ருக்கிற புரியாத நிறைய மனங்களுக்கு புரியணும் அப்படின்றது தான். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். காத்துருங்க. வாங்கினீங்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ ஆண்டவர் நல்லவர், நீங்கள் கேட்ட மாதிரியே கொடுத்து திருமண வாழ்க்கையை நல்லா தான் அமைச்சு கொடுத்துருக்கிறார். பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு வந்து சோதனைகள் உண்டு, எல்லா திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் சுகவீனம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், அழகாக நடத்துகிறார். உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், பாஸ்டர் அம்மாங்கிற ஒரு இதை கொடுத்துருக்கிறாரு. ஸோ சந்தோஷம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சர்வீஸை முடிச்சிங்களா? ஒரு அதுக்கு பிறகு சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு உடனே அந்த அடுத்த மறு வருஷத்துல என்ன எவாஞ்சலிஸ்ட் ஆக்கிட்டாங்க ஊழியக்காரர். 1993 ஆர்மி, இந்தியன் ஆர்மியில அந்த சர்வீஸ் எத்தனை வருஷம் முடிச்சீங்க? இந்தியன் ஆர்மியில 17 இயர்ஸ் நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன். 17 இயர்ஸ் முடிச்சிட்டீங்க. ஃபுல்லா முடிச்சிட்டு வந்த பிறகு அதே பணத்துல நான் எப்படி பொருத்தனை பண்ணனோ அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு சபையை கட்டலாம் அப்படின்னு வீட இடத்த பார்க்கும்போது எங்க தகப்பனார் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, வேணாப்பா முத வீடை கட்டு, சர்ச்செல்லாம் வந்து வேறன்னா கட்டி கொடுப்பாங்க அப்படின்னாரு. இல்ல முதல்ல ஆண்டவருக்கு வீடு கட்டினா அவர் நமக்கு என் உயிருக்குறதே அவர் கொடுத்தது தான், இது அவர் கொடுத்த பணம், முதக்கு அவர் கொடுப்போம்னு முத சபையை கட்ட ஆரம்பிச்சு. அதனாலதான் என் சர்ச் இன்ன வரைக்கும் கீழே இருக்கு, கீழே சர்ச்சு. மிச்சமா இருக்கிற பணத்துல கொஞ்சமா மேல கட்ட ஆரம்பிச்சோம். அதுக்கு கதவு இருக்காது, ஜன்னல் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அழகான வீட்டை, அவருக்கு ஆலயத்தை கட்டினா எனக்கு வீட கட்டு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ஆண்டு அருமையா வச்சிருக்காருங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2-3 ஆண்டுகள் இவாஞ்சலிஸ்டா இருந்தீங்களா? ஆமாங்க, நான் அங்கே சபையிலயும் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பேன், இராணுவத்துல போகும்போது அங்கேயும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு 3 நேரம் டைரக்டாவே சபையை கட்டி பாஸ்டருடைய ஊழியத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆராதனை ஸ்தலத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் சபையில மக்களை கொடுத்து 2 ஆராதனை நடத்துறதுக்கும் பெங்களூர்ல இருந்து எங்க ஊருக்கு பல கேஜிஎஃப் பக்கத்துல இருக்கக்கூடிய பல கிராமத்துல இருந்து, கிட்டத்தட்ட ஒரு 10 கிராமத்துல இருந்து பல பாஷைக்காரர், வியாதியில பாதிக்கப்பட்டவங்க, பிசாசில் பிடிப்பட்டவங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை என்னன்னா மந்திர சக்தி பிசாசில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை அந்த ஊழியத்தை கொடுத்ததுனால ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்துலதான் நான் தினந்தோறும் செலவழிச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு சபையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற வேலையில் அநேகர் கிட்டத்தட்ட ஒரு 3 பேருக்கு மந்திர சக்தினால ஜீவன் போய் மறுபடியும் ஜபம் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் ஜீவன் வந்தது. சூனிய கட்டுகள்னால அதே நேரம் பாடல் ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமாங்க, நமக்கு நேரம் ஏறக்குறைய முடிஞ்சிட்டனால ஒரு 4 வரி உங்களுடைய பாட்டை ஒன்று பாடும். அநாதையா ருமில்லை அன்பராம் ஏசு உண்டு, அன்பாய் அனைத்து ஆற்றி செல்ல, அன்பாய் அனைத்து தேற்றி செல்ல, அநாதை யாரும் இல்லை. ஆண்டவர் பாடலாறுதல் யாரும் இல்லை, யாரும் இல்லை, அன்பு காட்ட யாரும் இல்லைன்றதான் நிறைய பேருடைய குறை. ஸோ ஆண்டவர் உங்களை தேற்றி நிறைய மக்களுக்கும் மாறுதலாக வச்சிருக்கிற ரொம்ப சந்தோஷம். ஸோ சிஸ்டர், உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, தங்கச்சி என்ன பண்றாங்க? அவங்களும் ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணி. ஓ, அவங்களும் ஆண்டவரோட ஊழியம். அவங்க கணவரும் போதகரா? ஓகே, எங்க இருக்கிறாங்க அவங்க? அவங்களும் கோலர் தங்கவையில் அங்க இருக்கு, பக்கத்துலயே இருக்கிறாங்க, பக்கத்துல இருக்கிற. உங்களுக்குன்னு 4 பிள்ளைகள், அவங்களுக்கு 2 பையன். ஓகே, அவங்களும் மியூசிக் எல்லாம் வாசிப்பாங்க, பாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க அவங்க பிள்ளைங்களும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கு குடும்ப வாழ்க்கை இல்லையா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னே தெரியாமல் வளர்ந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன அன்பான கணவரும் பிள்ளைகளும், ஸோ பிள்ளைங்க எல்லாரும் இருக்காங்க, குடும்பமும் இருக்கு. ஸோ என்ன சொல்ல விரும்புறீங்க பெண்களுக்கு? நிறைய பேர் வந்துட்டு ஆறுதல் இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ விதமான வழிகளை, தவறான வழிகள்,
ஆனால் நான் தேர்ந்தெடுத்த அன்னைக்கு வந்துட்டு ஏசப்பா தான் நமக்கு எல்லாமே நான் தேர்ந்தெடுத்தேன். அன்னையிலேருந்து என்ன வரைக்கும் ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல நண்பர் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தாயின் தகப்பன்னு காட்டலாம் நல்ல நண்பர். நான் நிறைய டைமில் வந்து துக்கப்படும் போது வேதனைப்படும் போது அப்பா அம்மா அந்த அந்த ஃபீலிங் வரும்போது சில டைமில் என் பிள்ளையே வந்துட்டு என்னை மம்மின்னு சொல்லுனோம். இந்த பிள்ளை கூட கத்தருடைய கிருபினால் தான் நாங்கள் வந்து கேட்டு வாங்கின பிள்ளை. எனக்கு நாலாவது ஒரு பிள்ளை வேணவே வேணும் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு குழந்தைய தத்து எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஓகே, ஒரு பெண் பிள்ளை தத்து எடுத்து நம்ம வளர்க்கலான்னு. அப்போது சென்னையிலேருந்து பத்ம முதலியார் அம்மா வீட்டுக்கு கேஜிஎஃப்க்கு ஒரு மீட்டிங் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் வீட்டுக்கு நாங்கள் ஒரு நல்ல டின்னர் கூப்பிட்ருந்தோம். வந்து சாப்பிட்டே இருக்கும்போது நான் கேட்டேன், அம்மா எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும், ஏன் உனக்கு பெண் குழந்தை இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைம்மா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீயே ப்ரேயர் பண்ணி கேட்கலாம்ல, வாலிப வயசு ஆண்டவர் உங்களுக்கே கொடுப்பாங்களே அப்படின்னு. அப்போ நான் உட்காந்து ஆண்டவரை பார்த்து கேட்டேன், இந்த 2013 எனக்கு ஒரு கிஃப்ட், நியூ இயர் கிஃப்ட்னா எனக்கு ஒரு பெண் பிள்ளை நீங்கள் கொடுக்கணும் ஏசப்பா அப்படின்னு ப்ரேயர். அப்படி வந்தவங்க தான் அவங்களா ஸ்பெஷல் கிஃப்ட், ஸ்பெஷல் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஸோ நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன துக்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் யாரும் இல்லை எதுவும் இல்லைன்னு குழப்பிக்காமல் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் எல்லாமா இருந்து எல்லாவற்றையும் செய்கிறார். சபாஸ்டர் இறுதியாக உங்களுக்கு என்ன எதிர்கால விருப்பம் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க, என்ன ஆசை? ஆண்டவருக்காக வாழணுமா? ஆண்டவரை மறந்து வாழ்ந்தேன்னா ஆண்டவருக்காக வாழணும். ஆமாம், ஆண்டவர் கொடுத்த உயிர் ஆண்டவருக்காகவே கடைசி வரைக்கும் நிற்கணும். அநேகர் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும், அநேகர் தலைவர்களை ஏற்படுத்தணும், கிறிஸ்துவை உலகம் முழுதுமா அறிவிக்கணுமா? சந்தோஷம் நிச்சயமாக நடக்கும். ஆண்டவருடைய கிருபையினால் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டது. ஸோ ஆண்டவர் வருமளவும் இன்னும் நிறைய ஆண்டவருக்கு நிறை ஊழியம் செய்ய நல்ல சுகத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கணும் நானும் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. என் குட்டி பாப்பா தேங்க்யூ, பொறுமையாக அழகாக ஊர்லேருந்து வந்து இவ்வளவு நேரம் அம்மா அப்பாவோடு இருந்து அழகாக இருந்ததுக்கு வாழ்த்துக்கள். God bless you. Bless you. Thank you. இன்னும் நேரில் இவ்வளவு நேரம் பாஸ்டர் சத்யா KGF-லேருந்து வந்திருக்கிறாரு. ஆண்டவருடைய திருச்சபையை நிறுவி 15 காலம் தன்னுடைய மனைவியோடு இணைந்து அழகான ஊழியத்தை செஞ்சுட்ருக்குற அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம். எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளும் வேதனையும் வலியும் நிராகரிப்பும் தனிமையும் பாடுகளும் துக்கமும் நோய்களும் கலந்தது தான் வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையையும் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு அழகாக வாழ்கிற ஒரு நல்ல முன்னுதாரணமாக அவங்களுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். அதனால் துக்கத்தில் தவிப்பில் தனிமையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அருமையான சிஸ்டர் சொன்னதான் வார்த்தை, யார் கைவிட்டாலும் தகப்பனும் தாயும் உலகத்திலே கைவிடாதவங்க அவங்க தான், அவங்கள நம்பலாம். ஆனால் அதுவே சில நேரம் மாறிப்போகிறது. ஸோ அவங்க கைவிட்டாலும் இல்லை அவங்க இல்லாமல் போனாலும் நான் கைவிட மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர். இந்த ஒரு பெரிய நம்பிக்கையை உங்கள் எல்லாருடைய மனசிலும் விதைத்த ஒரு பெரும் நிம்மதியோட நானும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி.